ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விஐடி சேலம். ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோ அப்படின்ற ஒரு மாடல் மொபைலு. ஸோ பவர் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரெட்மி அப்படின்ற லோகோ மட்டும் வந்துட்டு உடனே ஆஃப் ஆகி பவர் ஆஃப் ஆகிடுது. தென் சார்ஜ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, சார்ஜர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா லோ பேட்டரி சிம்பிள் வந்துட்டு மொபைல் ஆஃப் ஆயிடுது. அதாவது பேட்டரி லோ அப்படின்ற மாதிரி சிம்பிள் வந்துட்டு ஆஃப் ஆயிடுது. ஆனால் பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா 3.9 வோல்ட் இருக்குது, சரிங்களா? பேட்டரியில் 3.9 வோல்ட் இருக்குது, பட் லோ பேட்டரி சிம்பிள் வந்துட்டு மொபைல் ஆஃப் ஆயிருது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இது ஆல்ரெடியே மொபைல் ஷாப்பில் தான் வந்திருக்கு, ஆல்ரெடி சிபியு, இஎம்எம்சி, பவர் ஐசி எல்லாமே எடுத்து ரீபால் பண்ணி பார்த்துருக்குறாங்க, ஆனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ இது என்ன ப்ராப்ளங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது பேட்டரி கனெக்டரு, ஆல்ரெடி பேட்டரி கனெக்டெலாம் ட்ரை சால்டர் பண்ணியிருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா பவர் ஐசிலாம் க்ளோ பண்ணியிருக்காங்க, ஃப்ளக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, சரிங்களா? சரி, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது விபேட் டெஸ்ட் பாயிண்ட்னு நினைக்கிறேன், விபேட் டெஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இது வந்து விபேட் டெஸ்ட் பாயிண்ட்டுங்களா? இது வந்து பேட்டரி ஐடி. சரி, இப்போ முதல் நம்ம பேட்டரியில் வோல்டேஜ்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ முதல் நான் பேட்டரி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கனெக்டர் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ மல்டிமீட்டர் நம்ம வோல்டிமீட்டரில் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.9 வோல்ட் இருக்குது. அதாவது பேட்டரியில் எத்தனை வோல்ட் இருக்குது அப்படின்னா, எத்தனை வோல்ட் இருக்குது? 3.9 வோல்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ பேட்டரியில் வோல்டேஜ்லாம் இருக்குது. அது இல்லாமல் ஆல்ரெடி பேட்டரிலாம் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாங்க, வேறு பேட்டரி போட்டாலும் இதே சிம்டம் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேட்டரியில் 3.9 வோல்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஐடிக்கான டெஸ்ட் பாயிண்ட்டு, ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சார்ஜரை ப்ளக் இன் பண்ணுறேன், ஓகேங்களா? சார்ஜர் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சார்ஜர் இன்சர்ட் பண்ணோன்னே இப்போ இந்த இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விபஸ் டெஸ்ட் பாயிண்ட்டு. அதாவது நம்ம சார்ஜர் ப்ளக் இன் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, எவ்வளோ வோல்ட் வருது? 5 வோல்ட் வருது. அப்போ விபஸ் 5 வோல்ட்டுன்னு நினைச்சிங்க வந்துருச்சு. ஆனால் சார்ஜிங் ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 0.5, 0.6 அப்படின்ற மாதிரி லூப் ஆகிட்டே இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபஸ் டெஸ்ட் பாயிண்டில் எத்தனை வோல்ட் வருது? 5 வோல்ட் வருது, சரிங்களா? ஸோ அடுத்து பேட்டரி ஐடியில் பார்க்கலாம். பேட்டரி ஐடி, பேட்டரி ஐடியில் 1.6 வோல்ட் சம்திங்னாவது வருது, சரிங்களா? ஸோ பேட்டரி ஐடியிலையும் பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா வோல்டேஜ் வருது, 1.6 வோல்ட் வருது. அப்போ விபேட்லையும் 3.9 வோல்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ இந்த சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஏன் அந்த லோ பேட்டரி வார்னிங் மெசேஜ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கரண்ட் சென்ஸு, பேட்டரி வோல்ட் சென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 4 லைன் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க சார்ஜிங் ஏசிக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த லைனில் ஏதோ ட்ராக் ஓப்பன் ஆர் அது ஐசி ப்ராப்ளம் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டரியில் சார்ஜ் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த வார்னிங் வந்துட்டு மொபைலில் எல்லாம் ஆஃப் ஆயிடலாம், சரிங்களா? ஏன்னா அது சொல்கிறதே லோ பேட்டரியோட தான் சொல்லுது. ஆனால் பேட்டரியில் 3.9 வோல்ட் இருக்குது, பட் இருந்தாலும் அது லோ பேட்டரி யாரும் சொல்லுதுன்னா அப்படின்னா பேட்டரி கரண்ட் சென்ஸ் ஆகலை, அல்லது பேட்டரி வோல்ட் சென்ஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஸ்கிமேட்டிக் தான் போயாகணும். ஸோ இப்போ நம்ம போனியோ ஸ்கிமேட்டிக்கில் இந்த மாடலுக்கான ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணி, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி சென்ஸு அண்டு பேட்டரிக்கான வோல்ட் சென்ஸு, கரண்ட் சென்ஸ் அந்த லைன் வந்து பார்த்து நம்ம என்னென்னு பார்க்கலாம், ட்ராக் ஓப்பன் ஆயிருக்காது, ஐசி ப்ராப்ளம் ஆகுது, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம போனியோ ஸ்கிமேட்டிக் போகலாம். சரி, இப்போ அந்த ரெட்மி நோட் 7 ப்ரோக்கான ஸ்கிமேட்டிக் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? ஒரு மாடலுக்கு நீங்கள் ஸ்கிமேட்டிக் பார்க்குறீங்க அப்படின்னா மூணு விஷயங்கள். ஒன்று வந்து என்னது லே அவுட்டு, இந்த பிசிபிக்கான லே அவுட்டு, அண்ட் என்னது ஸ்கிமேட்டிக் டயகிராம், இந்த ரெண்டுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இதில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ அந்த மாடலில் கம்ப்ளைண்ட் என்ன, ரெட்மி ஆன் பண்ணும்போது பேட்டரி லோகோ வந்துட்டு ஆஃப் ஆயிடுது, அதாவது லோ பேட்டரி அப்படின்ற மாதிரி தான் அது இண்டிமேட் பண்ணுது. ஆனால் பேட்டரியில் 3.9 வோல்ட் இருக்குது, பேட்டரி ஐடியும் ஓகே தான், பட் ஏன் லோ பேட்டரி சொல்லுது அப்படின்னா, அப்போ அந்த பேட்டரி கரண்ட் சென்ஸ் பண்ணுற லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆயிருந்தாலோ அல்லது ஐசி ஃபால்ட்டாக இருந்துச்சுனாலோ கூட உங்களுக்கு அந்த எரர் வரலாம். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த U501 அப்படின்றது, இதுதான் உங்களுக்கு சார்ஜிங் அண்டு பவர் ஐசி, ஓகேங்களா? அதாவது சார்ஜிங்ன்ற பேர் இதுக்குள்ளே தான் இருக்குது, அது இல்லாமல் சம் பக்ஸும் இதில் தான் போட்டிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு சார்ஜிங் ஐசி. ஸோ அப்போ இது வந்து என்னது, பேட்டரி கனெக்டர். ஸோ அப்போ இந்த பேட்டரி கனெக்டில் வந்து உங்களுக்கு அந்த விபேட், அதாவது பேட்டரி வோல்ட் சென்ஸ் அண்ட் கரண்ட் சென்ஸ் லைனு எங்கே போகுது, அதாவது இந்த ஐசியில் எத்தனாவது பேடுக்கு போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அப்போ அதுக்கான டயோடு வேல்யூ அது கண்டினியூட்டியாக நம்ம என்ன போகிறோம், செக் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ இது வந்து பேட்டரி கனெக்டருங்களா? ஸோ இப்போ இது வந்து என்ன ஏசிங்க, சார்ஜிங் ஏசி, அதாவது சார்ஜிங் இன்டர்ஃபேஸ் இதில் இருக்குது, அது இல்லாமல் இதில் சம் பக்ஸும் இதில் என்ன இருக்கிறாங்க, இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஐசியோட டீட்டெயிலாக நம்ம ஸ்கிமேட்டிக் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐசி நான் இந்த ஐசியோட நம்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டில் பேஸ்ட் பண்ணுறேன். U501ங்கிறது அந்த ஐசியோட நம்பரு, U501.
ஸோ இப்போ இதுதான் அந்த ஐசி U501. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி விபஸ், அதாவது 5 வோல்ட் இன்புட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இங்கே என்ன போட்டிருக்கிறாங்க, வி சுவிட்ச் சார்ஜிங்கு. ஸோ இப்போ இங்கே பக் ஆயில் போட்டு அவுட்புட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் என்னது, விபிஹெச் பவர். ஓகேங்களா, ஸோ இதில் அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், அதாவது 52 71. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விபேக் கனெக்டர் வோல்ட் சென்ஸ் மைனஸ், விபேக் கனெக்டர் வோல்ட் சென்ஸ் பாசிட்டிவ், அதாவது 52வது பேடு அண்ட் 71வது பேடு. சரிங்களா, அடுத்து விபேக் கனெக்டர் ஐ சென்ஸ் கரண்ட் சென்ஸ் மைனஸ், விபேக் கனெக்டர் ஐ சென்ஸ் ப்ளஸ். சரிங்களா, அடுத்து விபேக் சென்ஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 5 லைன். ஓகேங்களா, இந்த லைனில் ஏதோ பிரேக் ஆயிருந்தாலும் உங்களுக்கு அந்த நேரம் என்ன வரலாம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, PM6150 அப்படின்ற இந்த ஐசி, அதுதான் உங்களுக்கு ஸ்கிமேட்டிக்கில் பார்ட் நம்பராக U501 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஐசி நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 52வது பேடுக்கும் 52 அண்ட் என்னது 71 அந்த 87 அண்ட் 97 இதுக்கும் அந்த பேடு கனெக்டுக்குமான கனெக்டிவிட்டி என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் எதுவும் பேடு பிரேக் ஆயிருந்தது, ட்ராக் கட் ஆயிருந்தது அப்படின்னா அங்கேருந்து அண்டர் ஜம்பர் அடித்து ஐசி பிளேஸ் பண்ணோம்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இல்லை இந்த லைன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஐசி தான் நம்ம என்ன போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து பாருங்களேன், இது பிட் மேப்பு. சரிங்களா, ஸோ இப்போ பிட் மேப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பிட் மேப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இது பேட்டரி கனெக்டர். ஸோ பேட்டரி கனெக்டர் நம்ம கிளிக் பண்ண, விபேக் பாயிண்ட் டெஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த லைன் எங்கெங்கெல்லாம் போகுதுன்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏசி தான் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். சரிங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேட்டை நான் செலக்ட் பண்ணுறேன், இதுதான் நல்லா பின் நம்பர் 97. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னது, இப்போ நீங்கள் ரேராக போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின் நம்பர் 97 வந்து பார்த்தீங்கன்னா விபேக் கனெக்டரோட கரண்ட் சென்ஸ் லைனு. அடுத்து வந்து பின் நம்பர் 71 வந்து பார்த்தீங்கன்னா விபேட்டோடைய ஓல்டு சென்ஸ் பின் நம்பர் 71. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 87 இது 71. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபேட் பாயிண்டோட தான் கனெக்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஐசி கழட்டிட்டு அந்த விபேட் பாயிண்ட்லேருந்து இந்த ரெண்டு பேடுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா விபேட்கான பாசிட்டிவ் லைன் ஓகே தான், அதாவது கரண்ட் சென்ஸ்க்கான ஓல்டு சென்ஸ்க்கான பாசிட்டிவ் லைன் ஓகே. அடுத்து நெகட்டிவ் லைனுங்கும் போது அது என்னது மீதி இருக்கு இல்லைங்களா, விபேக் கரண்ட் சென்ஸ் நெகட்டிவ், விபேக் ஐ சென்ஸ் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம என்ன போகிறோம், சரி இங்கே இருக்கு இல்லைங்களா ப்ளஸ் மைனஸ், இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் கிரவுண்டோட பஸ் அடிக்கு தான் பார்த்தா போகிறோம். ஏன்னா இதெல்லாம் நெகட்டிவ் லைன் தானே, விபேக் சென்ஸ் நெகட்டிவ், விபேக் பேக் சென்ஸ் மைனஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்களா, இதெல்லாம் கிரவுண்டோட கார்டு தான் நம்ம செக் பண்ணாவே போதும். இப்போ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது 87 71, இது வந்து விபேக்லேருந்து நமக்கு கண்டினியூட்டி வரணும். அடுத்து 52 அடுத்து 87 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டோட பசர் வரணும். சரிங்களா, சரி இப்போ நம்ம ஐசி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த லேஅவுட் பேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஒரு ஐசி கழட்டுறமா இருந்தாலும் அந்த நாச் பொசிஷன் பார்த்துங்க, மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஒரு நம்ம CPMC கழட்டுறோம் அப்படின்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ EMMCங்கும் போது இப்போ 254 221 168 அப்படிங்கும் போது அந்த இந்த டிசைன் பார்த்து கூட வச்சுக்கலாம். C2 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்து வச்சுக்கலாம். ஆனால் பவர் ஏசி சார்ஜிங் ஏசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயருக்குமே பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும் போது ஐசி எந்த பக்கம் திருப்பி வச்சுனாலுமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அப்படிங்கும் போது இப்போ டாட் பொசிஷன் பார்க்காம கழட்டிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ரீஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம எப்படி கழட்டணும் எந்த டைரெக்ஷனும் தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் டைரெக்ஷன் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் இருக்குது. சரிங்களா, அப்போ நான் இதில் ஒரு 2 மார்க் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ஐசி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ஐசி எடுத்தாச்சு. ஸோ இப்போ விக்கு போட்டு அதை கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஐசி ரிமூவ் பண்ணிட்டு பேனல் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியில் மார்க் வந்து இந்த கார்னரில் இருந்தது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த விபேட்லேருந்து அந்த விபேட் கரண்ட் சென்ஸ் பாசிட்டிவ், விபேட் ஐ சென்ஸ் பாசிட்டிவ், இந்த ரெண்டு ட்ராக்கும் விபேட் பாசிட்டிவ் பாயிண்ட்லேருந்து ஐசிக்கு கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இதில் இது இப்போ 87வது பிரிவு நினைக்கிறேன், ஸ்கிமேட்டிக்கில் அப்படி தான் பார்த்தோம். இப்போ நான் ஸ்கிமேட்டிக் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இப்போ ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, விபேட் கனெக்டர் ஓல்ட் சென்ஸு பாசிட்டிவ், அதாவது 71வது பேடு. அடுத்து விபேட் கனெக்டர் கரண்ட் சென்ஸ் பாசிட்டிவ், 97வது பேடு. இந்த ரெண்டு பேடும் பேட்டரியோட பாசிட்டிவ் பில்லை தான், விபேட் டெஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இங்கே கனெக்டிவிட்டி இருக்கணும் சரிங்களா. இந்த ரெண்டு பேடு கட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது ட்ராக் கட்டாக இருந்ததுனாலும் உங்களுக்கு இந்த எரர் வரலாம். ஸோ இப்போ நான் ஐசி கலட்டி பேடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 71வது பேடுக்கும் அப்புறம் 97வது பேடுக்கும் விபேட் வந்து கண்டினியூட்டி இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி செக் பண்ணுறதுன்னா, நமக்கு தான் இங்கே பிட் மேப் இருக்குது. ஸோ இப்போ அந்த பிட் மேப்பில் நான் விபேட் டெஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87வது பேடு, இது வந்து பார்த்தீங்கன்னா 71வது பேடு, இது 87, இது 71. ஸோ இந்த ரெண்டு பேடுக்கும் விபேட் பாயிண்ட் வந்து கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்றது மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பேட்டரி கனெக்டருங்களா, அப்போ இது விபேட் டெஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ மல்டிமீட்டர் கன்யூட்டி மோடில் இருக்குது. அப்போ மல்டிமீட்டர் ஒரு ப்ரோபோ நான் விபேட் டெஸ்ட் பாயிண்ட்டில் வச்சுக்கிறேன் சரிங்களா. வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா 71வது பேடு சரிங்களா, 71வது பேடு அப்படின்னா எது 71வது பேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இதுதான் 71வது பேடு. ஸோ இதுக்கும் விபேட்டுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது சரிங்களா. ஸோ இந்த லைன் பிரேக் ஆகலை. அடுத்து 87வது பேடு, ஸோ இது, ஸோ இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இப்போ ட்ராக் கட்டு எதுவும் இல்லை. ஸோ லைன்லாம் இப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசி தான் இஷ்யூவாக இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ லைன் எதுவும் பிரேக் ஆகலை. இப்போ லைன் பிரேக் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு பீப் வந்திருக்காது. ஸோ அப்போ நான் அண்டர் ஜம்பர் அடிக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் லைன்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஐசி தான் ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ இப்போ நான் வேறு ஒரு ஐசி எடுத்து நான் இப்போ உங்களுக்கு ரீஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன், ரீஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் ஆகலான்றதை பார்க்கலாம். லைன்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஐசி தான் இஷ்யூ. ஸோ ஐசி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ வேறு ஒரு ஐசி நான் எடுத்துருக்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த ஐசி வச்சு பார்த்துட்டு என்ன ஸ்டேட்டஸ்னு பார்த்துடலாம். ஐசி நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் அதிகமாக வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃப்ளக்ஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அது லிக்விடாக சேஞ்ச் மாறும் இல்லைங்களா. அப்போ லிக்விட் ஆகும்போது அந்த ஐசியை தூக்கி அதை நகர்த்தி விட்ரும். ஸோ அதனால் எப்பயுமே ஐசி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாக அப்ளை பண்ணிக்கிங்க.
இதே லைட்டாக நீங்கள் ப்ளோ பண்ணி லைட்டாக அந்த மாதிரி ஹீட் பண்ணி ஃப்ளக்ஸை வந்து சரி ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி டாட் பொசிஷன் பார்த்தோம், அதாவது மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடம்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் ஐசியோட மார்க் வந்து வரணும். ஸோ ஐசி வந்து பார்த்தீங்கன்னா PM6150 ஐசி. ஸோ முதல்ல ஐசி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், ஐசியோட பால் வந்து பார்த்தீங்கன்னா அன் ஈவனாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில். ஸோ இப்போ அந்த ஐசி நம்ம மேஷ் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த இடத்த அந்த லொக்கேஷனில் கொண்டு போய் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நகர்த்தினீங்க அப்படின்னா அது அந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் உட்காந்துக்கும், நகராது. ஐசி உட்கார வச்சாச்சு, கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹீட் பண்ணும்போது அது அழகாக ஷேக்கை உட்காந்துக்கும். ஐசி நகர்ந்து உட்காரது நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே, ஐசி வச்சாச்சு. ஸோ ஆன் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகேப்பா, பவர் ஐசி சேஞ்ச் பண்ணியாச்சு சரிங்களா, மொபைல் ஆன் ஆகுதான் பார்த்துக்கலாம். ஸோ செட்டு ஆன் ஆயிடுச்சு. ஸோ முன்ன என்ன ஆகுனா ரெட்மின் வந்த உடனே ஆஃப் ஆயிரும். சார்ஜரை ப்ளக்இன் பண்ணோம்னா ரெட்மின் வந்துட்டு பேட்டரி லோகோ மட்டும் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், அதாவது லோ பேட்டரி லோகோ மட்டும் பிளிங்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ செட்டு ஆன் ஆயிடுச்சு. என்ன பண்ண, எவ்வளோ நேரம் நிற்காது, வந்த உடனே ஆஃப் ஆயிரும். ஸோ செட்டு உள்ள பூட் ஆகி போகுது. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்த கம்ப்ளைண்ட்டு மொபைல் ஆன் பண்ணுறோம் ரெட்மின் வந்துட்டு ஆஃப் ஆயிடுது, சார்ஜர் ப்ளக்இன் பண்ணுறோம் ரெட்மின் வந்துட்டு பேட்டரி லோ அந்த லோ பேட்டரி சிம்பிள் வந்துட்டு ஆஃப் ஆயி லோ பேட்டரி சிம்பிள் மட்டும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தது சரிங்களா. ஸோ இந்த சிம்டம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பேட்டரியில் சார்ஜ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அது சொல்லுது. ஆனால் பேட்டரியில் 3.9 வோல்ட் இருக்குது, ஆனால் லோ பேட்டரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. ஸோ இது என்ன இஷ்யூ அப்படின்னா, இந்த விபேட் எஸ்என்எஸ் பாசிட்டிவ் விபேட் எஸ்என்எஸ் நெகட்டிவ்னு ரெண்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஈஸி கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த ரெட்மி நோட் 7 ப்ரோவில் நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணியிருக்கு, இதே சேம் ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த ரெண்டு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி பேட்டரி எஸ்என்எஸ் பாசிட்டிவ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். ஸோ அப்போ அண்டர் ஜம்பர் அடிச்சு அப்புறம் ஐசி ரீபால் பண்ணி வச்சோம்னா ரெடி ஆயிரும். ஆனால் இந்த செட்லேயும் நம்ம அதை அப்படி தான் நினச்சேன், ஆனால் ஐசி கண்டிப்பாக நம்ம லைன் ட்ராக் பண்ணி பார்த்தோம், ஆனால் கண்டினியூட்டிலாம் வந்தது. ஸோ அப்போ என்ன பிரச்சனை இல்லைன்னா ட்ராக் அட் கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ அப்போ என்ன தான் பிரச்சனைனா அந்த சார்ஜிங் ஏசி தான் பிரச்சனை. PM6150 அப்படின்ற சார்ஜிங் அண்ட் இன்டர்வேஸ் ப்ளஸ் சம் பக்ஸ் போட்டிருக்கிறாங்க இதில். ஸோ இந்த ஐசி தான் பிரச்சனை. ஸோ இப்போ இந்த ஐசியை நம்ம வேறு செட்லேருந்து எடுத்து ரீபால் பண்ணோம். ஸோ செட் என்ன ஆயிடுச்சிங்க, ரெடி ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ சிபியூ ரீபால் பண்ணியிருக்கிறாங்க, இஎம்சி ரீபால் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் இந்த ஷீல்டும் கழட்டி இருக்கிறாங்க, ஆனால் எதுவும் அட்டன் பண்ணலை. ஸோ ப்ராப்பராக தியரியை ஃபாலோ பண்ணணும் மட்டும்தான் இந்த மாதிரி டெக்னிக்கலாக வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. ஏன்னா பேட்டரிக்குள்ளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக அது பண்ணுறது தான், ஏன்னா ரெட்மி லோகோ வந்து வந்து ரீபூட் ஆகுதுன்னா அது பேட்டரி இஷ்யூவாக இருக்கும். அப்போ அந்த பேட்டரிக்குள்ளே இருக்கிற அந்த ஃபியூஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது எடுத்துட்டு ஜம்பர் அடிச்சு விட்டால் அது ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க, ஆனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. ஸோ இது இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஏசி தான் ப்ராப்ளம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.